வார் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 4022 வந்திருக்கு. ஹலோ கிளாஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் இன்றைக்கி நம்ம கிளாஸ் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம TH14 ID தான் கழிச்சிருக்கோம். 14 ID ரொம்ப நாளாக உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். நம்மளோட ப்ரொஃபைல் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் டைம் பெஸ்ட் ட்ராஃபியை விட நம்மளோட வார் ஸ்டார் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை ஒரு வழியாக அச்சீவ் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட ஆல் டைம் பெஸ்ட் ட்ராஃபி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3866 தான். இனிவே நம்மளோட வார் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 4022 வந்திருக்கு. மறந்துடாமல் உங்களோட வார் ஸ்டார் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் கைஸ். 4000 வார் ஸ்டார் ரீச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட TH14 ஹைபிரிட் அட்டாக் ஃபார் கிளான் லீக் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணியிருக்கோம். அதையும் எப்படி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்கில் பார்த்தோம் நம்ம சேனல் யாராவது பூசா இருந்தீங்க அப்படின்னு மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா கிளாஸ் ஆக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வந்து நம்ம உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம டார்கெட் பண்ணி கிளியர் பண்ண போகிற பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் தான். ஆல்மோஸ்ட் ஸ்கேட்டர் ஷாட் இங்கே ஒன்று வச்சுருக்கான், இங்கே ஒன்று வச்சுருக்கான். டவுன் ஹாலுக்கு பாதுகாப்பாக வந்து ஒரு கிரவுண்ட் மோடு எக்ஸ்போ ஒன்று இருக்குது. அப்புறம் ஏரில் எதையும் அடிக்கக்கூடாமல் தெரியாத ஒரு ஏர் ஷிப்பர் வச்சுருக்கான். அடுத்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டர் ஏர் எக்ஸ்போ ஒன்று இருக்குது, ஒரு கிரவுண்ட் எக்ஸ்போ, ஒரு ஏர் எக்ஸ்போ. மொத்தமாக என் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரவுண்ட்லேயும் 2 ஏர்லையும் வச்சுருக்கான் எக்ஸ்போ. பட் மூணுமே மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ, 2 ஸ்கேட்டர் ஷாட் ஆப்போசிட் ரேஞ்சில் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஈகிளில் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குயினை வச்சு அழகாக ஈகிளில் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட கிங்கை வச்சு இங்கே ஃபைனலிங் பண்ணிட்டு மொத்த ஆர்மியும் உள்ளே இறக்க போகிறோம். உள்ளே இறக்கிட்டு பிளிம்புக்குள்ளே நம்ம எட்டீஸ் வச்சுருக்கோம், எட்டீஸ் அண்டு ஸ்னிக்கி காப்பிள்ஸு. அழகாக டாப்பில் பிளிம்பை இறக்கி விட போகிறோம். நேராக கிராண்ட் மாடர்ன் எபிலிட்டியோடு போயிட்டு டவுன் ஹாலில் ஹிட் ஆகும். ஹிட் ஆனோன்னு நம்ம ரேஞ்ச் கிக் பண்ண போகிறோம். ரேஞ்ச் போட்டோடனே எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்போ கிளியர் பண்ணணும், டவுன் ஹாலையும் சேர்த்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. மேபி இதெல்லாம் ட்ராப்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரமாக டவுன் ஹால் வச்சுருக்கேன், ட்ராப்ஸ்லாம் வைக்க மாட்டேன். ஓகே, நம்மளை அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட குயின், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 5 ஹீலர்ஸ் டிப்ளாய் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 பேபி டிராகன் ஃபனலிங்காக, ஏன்னா குயின் வெளியே போகக்கூடாது, உள்ளே அப்ரோச் பண்ணி உள்ளே போகணும். வெளியே போயிடுச்சுன்னா பிரச்சனை. ஓகே, ஏதாவது ட்ராப்ஸ் எதனா இருந்ததுன்னா மூவ் பண்ணுறதுக்காக பலூன்ஸ், அதேமாதிரி அந்த அர்ச்சர் டவரை கட் பண்ணுறதுக்காக பேபி டிராகன் இறக்கணும். இனிமேல் இந்த பக்கம் வந்து கேனனை கட் பண்ணிடுச்சு, இந்த பக்கம் ஆர்மி கம்மி கட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் வேலை கிடையாது. நேராக வந்து பார்த்திங்கன்னா குயின் உள்ளே போய் தான் ஆகும். நேராக குயின் வந்து பார்த்திங்கன்னா ஆஹாஹாஹா எல்லாமே அடிக்குதே, செத்துரும் போலயே. ஒரு ரேஞ்சை போட்டு பார்ப்போம். தாக்கு பிடிக்கல அப்படின்னா 2 ஃப்ரீஸை போட்டுற வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு தாக்கு பிடிக்குமா பிடிக்காது, 2 ஃப்ரீஸை போட்டுடலாம். ஓகே, 2 எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, ஒரு கிரவுண்ட் மோடு ஒரு ஏர் மோடு ரெண்டுமே. அடுத்ததான் நம்மளோட கிங் இறக்கி சன்னலிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹைபிரிட் ஆர்மி நேராக அந்த மல்டி டார்கெட் இன்ஃபோன் இறக்கிட்டு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிளிம்பை இறக்கிட்டு கரெக்டாக ரேஞ்சை தாண்டும் போது கிராண்டோட எப்படி ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஆ போச்சு, நல்ல வேலை. இங்கே கொஞ்சமாக கிராண்டோட எபிலிட்டியில் இருந்தனால ஃபியூ மைனஸ் தப்பிச்சாங்க. கரெக்டாக டவுன் ஹால் மேலே ஹிட் ஆனோடனே ஒரு ரேஞ்சை போட்டு விட்ருங்க, அதுக்கப்புறம் அழகாக அவங்களே பார்த்துப்பாங்க. அடுத்து தான் இந்த இடத்துல நம்மள்கிட்ட ஒரு 6 வால்பிரேக்கர் சும்மாவே இருக்குது, அதை வச்சு பக்காவாக அந்த கம்பார்ட்மெண்ட் ரெண்டையும் ஓப்பன் பண்ணிட்டோம் குயின் உள்ளே போகிறதுக்காக. ஏன்னா வேஸ் சென்ட்ரல் அப்ரோச் பண்ணி இந்த சைடு ஃபுல்லாக குயின் காலி பண்ணிடுச்சுன்னா வேற லோல் பண்ணிடலாம். ஏன்னா சென்ட்ரலில் வந்து மல்டி டார்கெட் இன்ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்களா, சொன்ன மாதிரியே டவுன் ஹால் அண்ட் அந்த எக்ஸ்போ கிரவுண்ட் மோட் எக்ஸ்போ கிளியர் ஆகிடுச்சு. அடுத்தது நம்மளோட ஆர்சி எப்படி ட்ரிகர் பண்ணால் அது ஒரு 4 டிஃபென்ஸ் காலியாகும். சென்ட்ரலில் ஒரே ஒரு ஹீலிங் மட்டும், அதை நேராக வந்து மல்டி டார்கெட் இன்ஃபார்ம் பக்கத்தில் போட்டு ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு ஒரு பாய்சன் ஒன்று போட்டு விட்டுடலாம். ஏன்னா ஸ்லோவாக அடிக்கும்னு பேர், பட் அடிக்கிறது வேகமாக தான் அடிக்குது. பட் கொஞ்சம் பொறுமையாக அடித்தா நல்லாயிருக்கும். இந்த பக்கம் கிங் வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டாப்பில் வந்து குயின் சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. பேஸோட சென்டரில் மைனருக்கு பேக்கப்பாக வந்து பார்த்திங்கன்னா தலைமை கிராண்டட் வந்துகிட்டு இருக்கான். அக்காடா எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்டார் போட்டுடலான்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ் கிளியர். இன்னும் என்ன டிஃபென்ஸ் இருக்குது? ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கேனன் இருக்குது, ஒரு மோட்டர் இருக்குது. என்ன எக்கச்சக்கமாக நம்மள்ட்ட ட்ரூப்ஸ் இருக்குது. 2 எபிலிட்டி, சாரி, கிங்கோட எபிலிட்டி ரிகர் பண்ணியாச்சு, குயினுக்கு எபிலிட்டியோட அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒரு கேனன் மட்டும்தான் அவைலபிள், அதையும் தூக்கியாச்சு. இங்கே ஒரே ஒரு அர்ச்சர் டவர் இருக்குது, 2 ஸ்டோரேஜ் இருக்குது, அவ்வளோதான் கைஸ். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க, போடு அர்ச்சரோட எபிலிட்டியா. அதை ஸ்வாக் பண்ணி தான் முடிக்கலாம். சரி ஓகே, ட்ரிகர் பண்ணிடலாமல் ட்ரிகர் பண்ணியாச்சு. ஆனால் பக்கா பிளிம்ப் ஆனால் பக்காவாக வேலை பண்ணிச்சு. இங்கே பார்த்தீங்களா, ட்ராப் மொத்தமும் இங்கே தான் வச்சுருக்கான். வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். ஹைபிரிட் அட்டாக் யூஸ் பண்ணி TH14 பக்காவாக ஒரு ட்ரிபிள் போட்டாச்சு. இதை முடித்த உடனே நான் இங்கே ப்ரொஃபைலை பார்த்து தான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 4022 டிரா
வாட்ஸ்அப் வந்து ரீச் பண்ணியாச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே காய்ஸ், இன்னைக்கு வீடியோ எண்ட் கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.